கோத்தகிரி மாமரம் சோதனை சாவடியில் மற்ற மாவட்டங்களிலிருந்து நீலகிரி மாவட்டத்திற்கு வரும் பயணிகளிடம் இ பாஸ் மற்றும் உள்ளூர் அடையாள அட்டை இல்லாமல் இருந்தால் அவர்களை காவல்துறையினர் திருப்பி அனுப்புவதால் நோய் தொற்று பரவல் கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டுள்ளதாக சமூக ஆர்வலர்கள் பாராட்டு. கொரோனா நோய் தொற்று பரவலின் காரணமாக கடந்த சில மாதங்களாக ஊரடங்கு அமலில் இருந்த நிலையில் தற்பொழுது தமிழக அரசு மக்களின் நலனை கருத்தில் கொண்டு பல கட்டங்களாக தளர்வுகளுடன் கூடிய ஊரடங்கை அமலில் கொண்டு வந்துள்ளது. இருப்பினும் சுற்றுலா தலங்களுக்கு செல்ல இ பாஸ் கட்டாயம் வேண்டும் என்று அறிவித்துள்ளது. இதில் நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி மாமரம் சோதனை சாவடியில் மற்ற மாவட்டங்களிலிருந்து நீலகிரி மாவட்டத்திற்குள் வரும் பயணிகளிடம் உள்ளூர் அடையாள அட்டை மற்றும் இ பாஸ் இவைகளில் ஏதேனும் ஒன்று இருந்தால் மட்டும் அவர்களை மாவட்டத்திற்குள் அனுமதிக்கின்றனர். இவை இரண்டும் இல்லாத மற்ற மாவட்ட பயணிகள் சோதனை சாவடியில் இருந்து திருப்பி அனுப்பி வைக்கப்படுகின்றனர். கொட்டும் மழையில் காவல்துறை, போக்குவரத்து காவலர்கள், மாவட்ட நிர்வாகத்துறை ஊழியர்கள் ஆகியோர் இந்த பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். மற்ற மாவட்டங்களில் இருந்து பேருந்துகளில் வரும் பயணிகளிடம் உள்ளூர் அடையாள அட்டை உள்ளதா என்று ஆய்வு செய்து அவர்களுக்கு கொரோனா பரிசோதனை செய்து அவர்களை மாவட்டத்திற்குள் அனுமதிக்கின்றனர். இதுபோன்ற அதிகாரிகள் சரிவர செயல்படுவதால் மாவட்டத்திற்குள் நோய் தொற்று பரவல் கட்டுக்குள் உள்ளதாக சமூக ஆர்வலர்கள் வெகுவாக பாராட்டி வருகின்றனர்.